மாலை வணக்கங்கள் சொல்லலான் இருந்தேன். டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. இரவு வணக்கங்கள், எனக்கு நள்ளிரவு வணக்கம் ஆயிருமோன்னு ஒரு பதட்டத்துல ரியாஸ் பிரதர்ட்ட, ஐயா கடைசி ட்ரிப்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மேடை ஏத்தி விடுங்கன்னு சபரி அவர்களும் ரியாஸ் அவர்களும் மனசு வந்து இனிமேல இவனை காக்க வச்சா இங்கே செத்துருவான் போல இருக்கு, அதனால மேடை ஏத்தலான்னு ஒரு வழியா மேடை ஏத்திருக்காங்க. ஒரு 9 மணிக்கு மேல ஒரு மனுஷன் மோட்டிவேஷன் பேசி அதை நீங்கெல்லாம் கேட்கணும்னு உங்களுடைய தலையில எழுதியிருக்கு. இதை மாத்தவே முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நான் வலிமையா நம்புறேன், யார் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. எவ்வளவு பேர் பிசினஸ் என்டர்பிரனர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க, தொழில் முனைவர்கள் கை தூக்குங்க. எல்லாருமே சூப்பர். உங்களுக்கு நான் பேசிடுறேன், ஃபேமிலிக்கும் பேசிடுறேன். 10 நிமிஷம் நான் ஒரு 1/4 நேரம் ½ அவர் பேசலாம்னு பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பேட்டரியே டவுன் ஆகி போச்சு. அதனால வந்து இப்ப நான் ஒரு கிறிஸ்பா பேசிடுறேன். ஒரே ஒரு விஷயம், என்ன எல்லாரும் கேட்பாங்க, நக்கரன் கோபாலன்னு என்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் அப்படியே இருக்கீங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்கன்னு. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முதல் தகுதி என்று நான் நினைப்பது, எந்த மனிதன் எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் தோற்றதாய் சரித்திரம் இல்லை. எப்பயுமே உற்சாகமா இருக்கு. அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளை மனுஷனாவே வாழ வைக்கும். இப்ப அண்ணன் கலை அண்ணன் இருக்காரு, நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது உற்சாகம் ஃப்ரேம்ல குறைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்தாங்களே சிரிச்சுட்டு, அவங்களுக்கு எவ்வளோ வந்து பர்சனல் இஷ்யூஸ் இருக்கோ, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் மேடன் ஏறிட்டா சிரிச்ச முகத்தோட எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ராஜ கணபதியும் விஷாவும் பண்ணாங்களே எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உட்காந்துருக்கீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது எல்லாமே உண்மை, ஆனால் கேட்குற நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்ப ரெஸ்பான்ஸே இல்லை. பாதி பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பாதி பேர் வந்து கவனிக்கல, பாதி பேர் எந்திரிச்சு போறாங்க, பாதி பேர் டீ குடிக்கிறாங்க, பாதி பேர் அவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, இத்தனைக்கு நடுவிலும் ஒரு மனிதன் தன் வேலையை தான் பாக்குறானா, அவன் மட்டும்தான் வாழ்க்கையில சாதனையாளனாகவே மாற முடியும், வேற யாரும் மாற முடியாது. சிம்பிள் லாஜிக். ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில தொழில் செய்யற எல்லாருக்கும் சொல்றேன், உங்கள் குடும்பம் உங்களை நம்பாமல் போகலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை நம்பாமல் போகலாம், உங்களுடன் தொழில் செய்ய வருகிறேன் என்று வந்த உங்கள் பார்ட்னர் உங்களை நம்பாமல் போகலாம், அல்லது யார் உங்கள் பிசினஸுக்கு பணம் கொடுத்தாங்களோ முதலீடு பண்ணாங்களோ அவர்கள் உங்களை நம்பாமல் போகலாம். ஆனால் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள், அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றுகிற மாயசக்தி. உங்களை நீங்க நம்புங்க. ஏன் இதை நான் சொல்றேன், இதை சொல்றதுக்கான தகுதி எனக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, காலேஜில் பிஏ பிலிட் தமிழ் புலவர் பட்டய தமிழப்ப பிஏ கூட இல்லை, தருமபுரம் மாதிரி நம்ம கலைக்கல்லூரியில் நான் எடுத்தப்ப தமிழ் படிக்காதரா 1984 எம்ஏ பிஎட் பண்ணவனுக்கே வேலை கிடைக்கல, உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, நடுத்தருவில் தான் நிற்கணும், உங்கள் அண்ணன் மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி எடுத்து பொழைச்சிக்கோ அப்படின்னு என்னை சுற்றி இருந்த எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா என்னை ஒன்றும் சொல்லலை, நான் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு நினச்சேன். 8வதுலேருந்து 6வதுலேருந்து எனக்கு மிகப்பெரிய ஆர்வம், 8வது வரப்ப காலேஜில் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு விஷயம் சொல்லவா, யாரெல்லாம் தமிழ் எடுத்து படிக்காதே என்று எனக்கு அறிவுரை சொன்னார்களோ அவர்கள் எல்லாருமே மீடியாவில் நான் பேசுகிறப்ப உங்கள் தமிழ் நன்றாக இருக்கிறது என்று கை தட்டுகிற பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். உழைப்பும் இயற்கையும் இறைவனும் என்னை மேடல் ஏற்றிருக்காங்க. நம்ம எடுத்த முடிவில் நாம திமுறா தைரியமாக இருக்கணும். உதாரணம் நக்கீரன் கோபால் அவர்கள் அண்ணன், அவர் எடுத்த முடிவில் அவர் தெளிவாக இருந்தார். என்ன, பத்திரிகை தான் நம்முடைய ஆயுதம், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் என் எழுத்துக்கள் மூலமாக வெளிவரும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார், ஜெயிச்சார். மதுரை முத்து ஸ்டாண்டப் காமெடி தான் என்னோடது, அரசப்பட்டின்னு ஒரு சாதாரண கிராமம், ஏய் கிராமத்திலிருந்து ஒருத்தர் வந்து மீடியாவை ஆள முடியும் நிரூபிச்சிருக்காருல, உங்க ஊரை சார்ந்த, உங்க மண்ணை சார்ந்த மதுரை முத்து. அவர் எடுத்த முடியல, அவர் தெளிவாக இருந்தார். பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னன்னா சந்தேகம் கூடவே வரும். ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொன்னார், சந்தேகங்கள் நமது துரோகிகள். நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கோம், 1 மாசம் டவுன் ஆனா உடனே நம்மால் என்ன யோசிப்பான், இந்த பிசினஸ் செட் ஆகாது போல இருக்க யோசிக்கிறோமா? அப்பவே அவன் அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே, தேவையில்லாத வேலையாச்சு. 2வது மாசம் டவுன் ஆனா கன்ஃபார்மா இவர் பண்ணிடுவார், இனிமேல் இந்த பிசினஸ் பண்ணவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், சந்தேகமே படாதீங்க, பதட்டமே படாதீங்க. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நிச்சயம் இருக்கும்,
ஒரு இசிஜி ரிப்போர்ட்ல ஏற்ற இறக்கம் இருந்தாதான் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு இசிஜி ரிப்போர்ட்ல ஏற்ற இறக்கம் இருந்தாதான் இறைவன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, உடம்ப எப்படி அலைன் பண்ணிருக்கான் பாருங்க உடம்ப. டே, உன் உடம்புக்குள்ளேயே ஏற்ற இறக்கம் இருக்குடா, அதனாலதான் நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் காண்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஏற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். மறந்துடாதீங்க, தைரியமா பேஸ் பண்ணுங்க பிராப்ளத்தை. உலகம் ஆயிரம் சொல்லும், விமர்சனங்களை தூக்கி உங்கள் வீட்டு குப்பை தொட்டியில் போடுங்கள். நம்பிக்கையை எடுத்து உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நடையை நோக்கி, உங்கள் இலக்கை நோக்கி நடந்து போயிட்டே இருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டென்சிங்னு ஒரு ஆளு, எட்மண்ட் ஹிலாரியோட 1959 வருஷம் மே மாசம், 53 வருஷம் மே மாசம் 29 காலையில 11:30 எவரெஸ்ட் ஏறத்துல ஏறினாரு. டென்சிங் நம்ம ஆளு. எட்மண்ட் ஹிலாரி பத்தி எல்லாம் பேசுவான், டென்சிங்க பத்தி ஒரு பய பேச மாட்டான். பாவன் இந்தியால பிறந்துட்டான், நேபாளத்துல பிறந்துட்டான், அந்த ஆளு இமயமலை அடிவாரத்துல இருந்துட்டான். எப்படி பாரதியார் தமிழ்நாட்டுல பிறந்ததுனால பாரதியாருடைய தேசிய கீதத்தை வந்து நம்ம வந்து 1000 தேசிய கீதம் எழுதினாரு. ஒன்ன கூட தேசிய கீதமா நம்மால ஆக்கல. ஏன்? பாரதி தமிழ்நாட்டுல பிறந்துட்டான். இதே பாரதி நார்த் இந்தியாவில் பிறந்திருந்தானா வச்சிருப்பாங்க நம்மால அழகா. இந்தியாவினுடைய தேசிய கீதம் மகாகவி பாரதி எழுதியதுன்னு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே அரசியல், ஒன்றும் பண்ண முடியாது. டென்சிங்கை பற்றி ஒருத்தனும் பேச மாட்டான். கும்ஜிங்னு ஒரு கிராமம் இமயமலை அடிவாரத்தில், குடும்பத்தில் 11 குழந்தை, வறுமை வறுமை வறுமையை தவிர வேற எதுவும் கிடையாது. அவனுக்கு மலையேறணும்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட போய் கேட்குறான், அம்மா நான் மலையேறலாமான்னு. அதுக்கு அந்த டென்சிங்கோட அம்மா சொல்கிறாங்க, தம்பி நம்மளால் சுமை தூக்குவதற்காக பிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்மளால் மலையேற முடியாதுங்கிறாங்க. ஓ, சுமை தூக்கலாமான்னு சுமை தூக்க போகிறான். எது? மலையேற்ற பயிற்சி வீரர்களுக்கு சுமை தூக்கிறதுக்கு போகிறான். தகுதி இல்லைன்னு திருப்பி அமைச்சிடுறாங்க. தலாயலாமாவை சந்திக்கிறான். தலாயலாமா சொல்கிறாரு, டேய் ஏன் உன்னால் தூக்க முடியல? இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதனால் என்னால் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதனால் என்னால் தூக்க முடியல. தலாயலாமா மறுபடியும் சொன்னார் டென்சிங்கை கூப்பிட்டு, தம்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் எந்த சுமையும் தெரியாதுன்னு. கும்ஜிங் வந்தான், வேக வேகமா வந்தாரு கும்ஜிங் கிராமத்துக்கு வந்தாரு டென்சிங். மூட்டை சாணிப்பை நிறைய, அந்த சாக்குப்பை நிறைய என்ன பண்ணாரு, கற்களை போட்டாரு. கற்களை சுமந்துக்கிட்டு தன்னுடைய கிராமத்தின் ஒவ்வொரு வீதியிலையும் அந்த ஆள் நடந்து போனான். எல்லாம் பைத்தியம் மென்டல் நாங்க. உன்னோட வாழ்க்கை நடத்துகிற மனைவி இந்த ஆளு என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ஊர்ல, இவனே இந்த மூட்டையை தூக்கிட்டு போறான். மூட்டையை தள்ளி வைக்க பார்த்தாங்க, நகத்த கூட முடியல. கணவரை கூப்பிட்டாங்க, இவ்வளவு வெயிட்டான மூட்டையாட தூக்கிட்டு ஊர் ஊர் நம்ம ஊர்ல கிராமம் கிராமத்துல நம்ம ஊர்ல தெரு தெருவாணி சுத்திட்டு இருக்கேன். ஆமான்னாங்க, ஏன் சுத்துறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் எந்த சுமையும் தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு, வெயிட் பண்ணுனாங்க. 1937 தேர்வு பெற்றான் மலையேற்ற பயிற்சி வீரர்களுக்கு உதவுகிற ஆளா. நல்லா யோசிச்சுக்கோங்க, மேல போக போக ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், உணவு கம்மியா சாப்பிடணும், நீர் கம்மியா குடிக்கணும், பாலம் விட்டுனா பாலம் கட்டுனாங்க பாலம் கட்டணும், டேய் மலையை உடறாங்க மலையை உடைக்கணும், எல்லாமே அந்த அசிஸ்டண்டோட வேலை. பயிற்சி வீரர்கள் மட்டும் ஏறி போயிட்டே இருப்பான். 7வது முயற்சியில எட்மண்ட் ஹிலாரியோட இமயமலை சிகரத்துல, எவரெஸ்ட் சிகரத்துல 1953 வருஷம் மே மாசம் 29 கரெக்டா காலையில 11:30 காலடி எடுத்து வைக்கிறான். அந்த மனுஷன் பண்ண சாதனை மிகப்பெரிய சாதனை. ஏன்? ஒரு சாதாரண குடும்பத்துல 11வது குழந்தையா பிறந்த ஒருத்தன் இமயமலையில எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினான். அது பெரிய விஷயம் இல்ல சகோதரர்களே சகோதரிகளே. அந்த 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 இளைஞன், அந்த அப்பா, அந்த தந்தை ஒரு வேலை பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணாரு? இமயமலையில ஏறினதுக்கு அப்புறம், எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினதுக்கு அப்புறம், எல்லாரும் அவங்க அவங்க நாட்டினுடைய தேசிய கொடியை நட்டு ஒரு போட்டோ எடுத்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா டென்சிங் என்ன தெரியுமா பண்ணாரு? சொல்றப்பே சிலிருக்குது. தன் ஆசை மகள் கொடுத்து அனுப்பிய பென்சிலை எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் நட்டு வைத்தார். ஏண்டான்னு கேட்டாங்க. நான் படிக்கல, என் குழந்தை படிக்கணும், அதனால தான் பென்சிலை நட்டு வச்சேன். இந்த உலகம் கற்பதால் மட்டும்தான் மாறும்னு ஏதா வேணா சாதிக்கலாம் நாம நினைச்சா. விமர்சனங்களை தூக்கி போடுங்க. இவ்வளோ சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பெண்கள், சகோதரிகள், நம்முடன் பிறந்தவர்கள், தோழிகள், பிறக்காதவர்கள், ஒரு ஒரு வீடியோக்கு கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் ஆபாசம் ஆகுது படிச்சிருக்கீங்களா யாராவது? அந்த கமெண்ட்ஸை வச்சு மீம்ஸ் போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? செடாய் ரியாஸ் வந்து முதன் முதல்ல வந்து செடாய் ஆரம்பிக்கிறப்ப, அவரோட பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப, இல்லை பாலி மார்பிள் ஷீட் ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. படித்தது கேட்டரிங், ஏன்ப்பா அவனுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு. சபரி ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அண்ணா ஆரம்பிக்கிறப்ப, நான் ஆரம்பிக்கிறப்ப, முத்து ஆரம்பிக்கிறப்ப, நீங்கள் எல்லாரும் ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் ஆபாசமாக வருது ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும். ஈவு இறக்கமே இல்லாமல் அதை படித்து சிரிக்கிற குரூர மனம் வாய்ந்த மனிதர்களாக நான் மாறி போனோமா இல்லையா?
எங்க போச்சு நம்ம மனிதாபிமானம்? வெளியில போய் மனிதாபிமானம் பேசுறோமே. யாரோ ஒருவன் எங்கோ கஷ்டப்பட்டா, யாரோ ஒருவன் யாருக்கோ மீம்ஸ் போட்டா, யாரோ ஒருத்தன் யாரையோ ட்ரோல் பண்ணா, அவனுடைய வக்கிர புத்தியை நாமும் சுமந்து கொண்டு திரிந்தால் நம்மை விட வக்கிரமானவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்ற அர்த்தம். பிசினஸ் பீப்புளுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்யறேன். ஒரே நிற பலூன், ஒரு ப்ளூ கலர் நீல நிற பலூன் ஒரு பேராசிரியர் கொடுத்து, அதுல உங்களுடைய பேர்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரூம்குள்ள போட்டுருங்கன்னு. ஒரு நீல நிற பலூன் எடுத்து அதை ஊதி அதில் உங்கள் பேர் எழுதி ஒரு அறைக்குள்ளே போட்டிருங்கன்னு. எல்லாரும் வந்தாங்க. நாகூர் ரூமி ஐயா, நான் மிகவும் மதிக்கக்கூடிய பேராசிரியர், எழுத்தாளர் ஐயா, எனக்கு அமைச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன்னாங்க. 100 பேர் அவங்கவுங்க பேர் எழுதி அந்த அறைக்குள்ளே போட்டுட்டாங்க பலூனு. ஐயா அந்த பேராசிரியர் என்ன பண்ணாரான், உள்ளே போய் எல்லாம் களைச்சி விட்டுட்டு 15 நிமிஷம் டைமு, யார் யார் எந்தெந்த பலூனில் உங்கள் பேர் எழுதுனீங்களோ அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னா. 100 பேர் உள்ளே போய் தேடிட்டே இருந்தாங்களாம். 15 நிமிஷம் முடிஞ்சுதான், ஒருத்தர் கூட அவருடைய பேர் இருக்கிற பலூன் எடுக்கலையா. எல்லாரும் தோல்வி நிறைந்த முகத்தோடு சோகமா இருந்தாங்களாம். பேராசிரியர் கேட்டாராம், ஏன் எடுக்கல? இல்ல 15 நிமிஷம் டைம் பத்தல, நாங்க ஒவ்வொரு பலூனா பார்த்துட்டு இருந்தோம், யாரு பலூன் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, எங்க பலூன் எங்க பேர் எழுதின பலூன் கிடைக்கல. ஓகே, நான் இப்போ ஒரு ஐடியா சொல்லவானார் அந்த பேராசிரியர், சொல்லுங்கன்னு. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு போய் ஒரு பலூன் எடுந்தாராம். அந்த பலூன் எடுத்தாராம், அதுல என்ன பேர் இருக்கு? ரமேஷ்னு. ரமேஷ் யாரு? கை தூக்குனாராம். வாங்க பலூன் அவர்கிட்ட கொடுங்க. வந்துருச்சா? இதே மாதிரி 100 பேரும் பண்ணுங்கன்னாங்களாம். 15 நிமிஷம் டைம், 10 நிமிஷத்தில் முடிஞ்சுதான். 10 நிமிஷத்தில் முடிஞ்சுதான். ஒன்று சொல்லவா, மகிழ்ச்சி என்பது தேடிக்கொண்டிருப்பது இல்லை, கொடுத்து கொண்டிருப்பது. வெற்றி என்பது தேடிக்கொண்டிருப்பதில்லை, கொடுத்து கொண்டிருப்பது. எப்போ அடுத்தவங்களுடைய வெற்றியும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, உங்களுக்கான வெற்றியை இறைவனும் இயற்கையும் அமைத்து தருகிறான். அதனால தான் பாராட்டுங்கன்னு சொன்னேன். பாராட்டுற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் உலகத்திலே எதுவும் கிடையாது. மனம் நிறைய பாராட்டுங்க. பசியில்லா தமிழகம் வந்து நம்ம சகோதரர் பார்க்குறப்ப, சகோதரியை பார்க்குறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. நல்லா பாராட்டுங்க. நம்ம ஊரில் பாராட்டவே மாட்டோம், அதுதான் பிரச்சனையே. அக்கிரன் கோபால் சார் பார்க்குறோம், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எப்படி பேசுனீங்க சார் பொள்ளாச்சி இஷ்யூல, வெரி குட் சார் சொல்ல மாட்டான். இவர் ரெண்டு பேரும் பேசிப்பேன், அவர் போயிட்டு இருப்பார். கிரண் கோபால் சார் சரியான அவர்கிட்ட போய் பாராட்டேன். ஹோட்டலில் எடுத்த மாதிரியே உட்காந்துருப்பேன், புருஷனை மண்டாட்டி ரகசியமா பேசிக்கிறாங்களாம். ஏய் மகேஷ் ரகசியமா சொல்றாராம் எடுத்த மாதிரி நான் இருக்கிறது. சார் மகேஷ் சார் நல்லா பண்றீங்க சார், இதை நீங்க மாத்தீங்க சார், சொல்லவே மாட்டான். ஒண்ணு சொல்லவா, பிறரை பாராட்டுகிற மனிதன் தான் மற்றவர்களாலும் பாராட்டப்படுவதற்கு தகுதியான மனிதன். அதனால எனக்கு இவ்வளோ பேர் நீங்கள் உட்காந்து கேட்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. நான் ஒரு கம்ப்ளீட் மோட்டிவேஷன் செஷன் வந்து ஒன்று வந்து செட்டாக அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒன்று நம்ம பிஸ்னஸ் நம்ம ஆண்டர்பிரனர்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எடுத்துருவோம். நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய விருதுகள் இருக்குது. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கொடுங்க அத்தனை பேருக்குமே. ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, வாழ்க்கை மிக மிக நிலையற்ற வாழ்க்கைங்கிறது இந்த 2 வருஷத்தில் இயற்கை மீண்டும் நமக்கு உணர்த்தி இருக்கு. மிக மிக நிலையற்ற வாழ்க்கை, ஒன்றுமே கிடையாது, லைஃப் ஜீரோ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனரு பையன் இறந்து போயிட்டார். மிகப்பெரிய தொழிலதிபர் கொரோனா பாசிட்டிவ் வந்தோடனே என்ன நடக்கும்னு தெரியலன்ட்டு 10வது மாடியிலேருந்து எட்டி குவிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஒரே குடும்பத்தில் குழந்தைகள் மட்டும் இருக்கிறது, தாய் தந்தை பாட்டி தாத்தா இறந்து போயிட்டாங்க. வாழ்க்கை நிலையற்றது. எது தெரியுமா நிலையானது? சக மனிதன் மீது நீங்கள் காண்பிக்கிற அக்கறை மட்டும்தான் நிலையானது. பிசினஸ் பீப்புளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் ஜெயிக்கணும்னு நினைங்க, கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்க வைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையர் உள்ள சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும். முடிந்தவரை பார்க்கிற மனிதர்களிடத்தில் புன்னகையை பரிசாக கொடுங்கள். முடிந்தால் அரவணைத்து ஒரு வார்த்தை அன்போடு பேசுங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, தேங்க்யூ. அடுத்தவனுக்கு நன்றி சொல்றது, அடுத்தவனுக்கு உதவி பண்றதுங்கிறது காசா கொடுக்கறது, பணமா கொடுக்கறது, இல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம். தெருவில் உக்காந்துட்டு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தெருவில் உட்காந்துருக்கிற மனிதர்கள் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? நான் யோசிப்பேன். நான் கார்ல போறப்பெல்லாம் யாராவது பிளாட்ஃபார்ம்ல இருந்தா நான் யோசிப்பேன், சே என்ன கனவுகளோட இந்த மனுஷன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பான், இப்ப இங்க வந்து இருக்கானே அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் கடந்து போகிற சாதாரண மனிதர்களிடத்தில், அறிமுகமே இல்லாத மனிதர்களிடத்தில், இந்த வாக்கியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க கடந்து போகிற சாதாரண மனிதர்களிடத்தில்
அறிமுகமே இல்லாத மனிதர்களிடத்தில் அவர்கள் அருகே சென்று, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. உங்களை கட்டி பிடித்து அடுத்த நிமிடம் அந்த சகோதரன் அழுவான். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஹாப்பியா இருக்கு, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஈகோங்கிற ஒரு குப்பை விஷயத்தை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருங்க. என்னை எல்லாரும் கேட்பாங்க, அண்ணனை எல்லாரும் கேட்கறாங்க, நக்கீரன் கோபால் சார் எப்படி அப்படியே இருக்கீங்க. உடனே ஒண்ணு சொல்றேன், எந்த மனுஷன் மனசுல ஈகோ இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு சொந்தமான வாழ்க்கை. ஹாப்பியா இருங்க, யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீர்கள். உங்களுடனே தொழில் தொடங்கியவர்கள் வளர்ந்தால் முதல் வாழ்த்து உங்களுடையதாக இருக்கட்டும். தேஜு ஒரு வீடியோ பண்றாங்க, ட்ரெண்ட் ஆயிருதுன்னா தேஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல விஷ் பண்ணும், கரெக்டா? அதுதான் நல்ல நட்பு கழகம். அவள்லாம் வந்துட்டா அப்படின்னா அவள் போயிட்டான்னு அர்த்தம், கரெக்டா? அதனாலதான் நல்லா வாழ்த்தணும், நாமளும் சந்தோஷமா இருப்போம். நல்ல வாய்ப்பு, மன நிறைவான பேச்சு, இருக்கிற கூட்டம் சிறியதாக இருந்தாலும் தரமான கூட்டமாக நான் கருதுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். வாய்ப்பு இருந்தால், இயற்கை அழைத்தால், இறைவன் நினைத்தால் மீண்டும் சந்திப்போம், நிறைய பேசுவோம், அன்பை விதைப்போம். நன்றி, வணக்கம்.